வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு டேஸ்ட்டில் ஒரு பக்கடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு பக்கடா செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ பூண்டை தோல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு 20 வரமிளகாய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஓமம், இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். இது வந்து எல்லாம் சேர்த்து 1 கிலோ இருக்கும். ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா பிசைஞ்சுக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். பிசைஞ்சாச்சு. நாலு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்கு பொடியில் போட்டு புளிஞ்செடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, புளிஞ்சிக்கலாம். பக்கடா செய்கிறது முறுக்கு செய்கிறத விட ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ பூண்டு பக்கடாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.